அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றோமோ அந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் ஏகத்துவத்தை மட்டும் போதித்துவிட்டு இன்னபர விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விடவில்லை. ஏகத்துவத்தை எந்த அளவிற்கு முழு மூச்சாக அது எடுத்து சொல்கின்றதோ, ஏகத்துவத்தை உலக மக்களுக்கு எந்த அளவிற்கு வேகமாக எடுத்து வைக்கின்றதோ, அதே போன்று வேறு பல சமூக தீமைகளையும் அதே வேகத்தில் எடுத்து வைக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். இந்த மக்கள் இந்த முஹம்மதை பின்பற்றுகின்றார்களே, அவர்கள் இந்த முஹம்மதை பற்றி தௌராத்திலையும் எழுதப்பட்டிருப்பதை காணுகின்றார்கள், இஞ்சிலேயிலும் எழுதப்பட்டிருப்பதை காணுகின்றார்கள். இவருடைய பணி என்ன? எமுருகும் பில் மாரூஃப், இந்த மக்களுக்கு அவர் நன்மையை எவ்வார், ஓ என்னாகும் அனில் முன்கர், அவர்களை தீமை விட்டும் தடுப்பார், ஒய் ஹில்லுலகுமு தையிபாத், நல்லவைகளை அனுமதிப்பார், ஒய் ஹர்ரிமு அலைஹுமுல் ஹபாயிஸ், தீயவைகளை தடுத்து விடுவார் என்று இறை தூதனுடைய அந்த பணியை பற்றி அல்லாஹு தஆலா பட்டியலிட்டுவிட்டு அடுத்து இன்னொரு பணியையும் குறிப்பிடுகின்றான். ஒய் எல்லாவோ அன்கும் இஸ்ரகும், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பாரத்தை, பழுவை, சுமையை அவர் இறக்கி வைப்பார். அத்துடன் அவருடைய பணி நின்று விடுவதில்லை. வல் அகலாலல்லத்தி காணத்து அலைகள், அந்த மக்கள் மீது கழுத்திலே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய, அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை, தலைகளை அத்தனையுமே உடைத்து எறிவார் என்று தூதருடைய அந்த பணி என்ன, தூது செய்தியினுடைய வேலை என்ன என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பட்டியல் போட்டு காட்டுகின்றார். அதனால தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவம் என்ற அந்த நன்மையை போதித்த அதே வேளையிலே வைலுல்லில் முத்தஃபிஃபீன், எடையில் மோசம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நரகம்தான், அல்லதீன இதக்தாலு அலன்னாசி எஸ்தௌஃபூன், மக்களிடத்தில் அவர் வாங்கு அந்த மக்கள் மக்களிடத்திலே அவர்கள் வாங்கும்போது நிறைய வாங்கிக் கொள்கின்றார்கள், ஒய் இதா காலூகும் அவ்வசரூகும், நிறுத்தோ அல்லது அவர்கள் எடையாகவோ கொடுத்தால் யுஹ்சிரூன், குறைத்து கொள்கின்றார்கள் என்று அளந்து கொடுக்கும்போது, அதை போன்று நிறுவையில் கொடுக்கின்ற பொழுது குறைத்து கொள்கின்றார்கள் என்று இந்த நிறுவையில் அதே போன்று அளவையில் செய்யக்கூடிய அந்த மோசடியையும் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். அவர்கள் வந்திருந்த அந்த வேளையிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்திலே நிலவிய மிகப்பெரிய ஒரு கொடுமை பெண்களை புதைத்து விடுவது, அவர்களை அழித்து விடுவது. இந்த தீமையையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொண்டு அதற்கு எதிராக போர் குரல் எழுப்புகின்றார்கள். ஒய்தல் மவூதத்து சுயிலத் பி ஐதன் பின் குத்திலத், இந்த கருவிலே உருவாகக்கூடிய இந்த சிசு அது எப்படி கொல்லப்பட்டது என்றும் ஒரு ஆத்மாவிடத்தில் மறுமையிலே விசாரணை நடக்கும் என்று அந்த தீமையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த சமுதாயத்தில் வந்தார்களோ அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து கொண்டிருந்தார்கள், அதையும் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். பல்லா துக்ரி மூனல் யதீம், நீங்கள் இந்த அனாதைகளை சரியான முறையில் நடத்துவது கிடையாது என்று அந்த தீமையையும் இந்த இஸ்லாம்
கண்டுகொள்கின்றது, கண்டிக்கின்றது. அதுபோன்று அவர்கள் எந்த சமூகத்திலே தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடத்திலே அடிமைகளை கொடுமைப்படுத்துவது, அவர்களை சித்திரவதை செய்வது, அவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்ற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கும் கூட இஸ்லாம் வந்து அவர்களை பக்குவப்படுத்தி சரியான நிலைக்கு கொண்டு வந்த பிறகு கூட அரபகத்திலே வேலை புரியக்கூடியவர்களுக்கு தெரியும், அடிமையை போன்றுதான் இன்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் அன்றைக்கு அறியாமை காலத்திலே எப்படி இருந்திருப்பார்கள் அதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தீமையையும் இஸ்லாம் கண்டு கொள்கின்றது. அடிமை தலையில் யார் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்தார்களோ அவர்களுடைய தலைகளையெல்லாம் உடைத்து எறிந்தது. எல்லோ ஆண்கும் இஸ்ரோகும் அவருடைய பாரத்தை அவர் இறக்கி வைப்பார். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் கனவாகி கடக்கவில்லை. உமா அதிராக்கம் அல் அகபா, கனவா என்றால் என்ன? அகபா, அடிமையை விடுதலை செய்வது. அல்லாஹு தஆலா சொல்றான், பசித்து பட்டினி கிடக்கக்கூடிய நாளையில் ஏழைகளுக்கு உணவு அளிப்பது. அல்லாஹு தஆலா சொல்றான், சொந்தத்தில் உள்ள அனாதையை ஆதரிக்கிறது. எவ்வளவு செய்திகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் என்று பாருங்கள். ஃபக்கு ரகபா அவ் இத்வாமுன் ஃபி யௌமின் ஃபி மஸ்கபத்தின் யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, வறுமையில் உழலக்கூடிய ஏழைகளை கவனித்தல், அவர்களுக்கு உணவு அளித்தல். இந்த காரியங்களை செய்தவர்கள்தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலை, மிகப்பெரிய தடையை, கனவாயை தாண்டி மர்மை என்ற சோனம் என்ற வெற்றியை பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ அதனால் இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி என்பதோடு நின்று விடுவது கிடையாது. அது சமூக தீமைகளை கண்டு கொள்ள சொல்கின்றது, சமூக தீமைகளுக்கு எதிராக போர்க்குரல் கொடுக்க சொல்கின்றது. அப்படித்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பணியை தான் செய்தார்கள். அவர்களுக்கு முந்தி வந்தார்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் ஃபிரௌனிடத்திலே தூதராக அனுப்பப்படுகின்றார்கள். அப்படி அனுப்பப்படக்கூடிய அந்த வேளையிலே ஓ இதுநாதா ரப்புக மூசா அனீத்தில் கௌமல் லாலிமீன், மூசாவை நோக்கி நாம் சொன்னோம், இதை நீங்கள் எண்ணி பாருங்கள், கொடுமை செய்யக்கூடிய அந்த ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், கௌம ஃபிரௌன் ஃபிரௌனுடைய சமூகத்திற்கு எதிராக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், அலா எத்தக்கும், அவர்கள் பயப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் அவரிடத்தில் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் சொல்கிறாங்க, கால இன்னி அகாஃபு அய்யு கத்திபூன், அவர்கள் என்னை பொய்ப்படுத்தி விடுவார்கள் என்று நான் பயப்படுகின்றேன். அவங்க சொல்கிறாங்க, ஓ எலிகு சதிரி, என்னுடைய இதயம் நெருக்கடிக்குள்ளாகும், ஒலா என் தலிக்குள் இசானி, அவனை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளன், அவனிடத்தில் தான் நான் வளர்ந்தவன், ஒலா என் தலிக்குள் இசானி, என்னுடைய நாவு பேச வராது, ஃபாரிசில் இலா ஹாரூன், ஹாரூனை நீ அனுப்பு துணைக்கு என்று கேட்கின்றார்கள். அப்போ அந்த இன்னும் சொல்றாங்க, உலகம் அலைய தன்புன், நான் ஃபிரௌனுடைய சட்டத்தில் கிரிமினல் குற்றவாளி, அவன் என்னை கொன்று விடுவான் என்று அஞ்சுகின்றேன் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா சொல்றான், நான் சொல்றேன், எங்கிட்ட பயமா இருக்குதுன்னு சொல்றியா, கால கல்லா கிடையாது, ஃபதுஹபா, ரெண்டு பேரையும் அல்லாஹு தஆலா தூதராக ஆக்கிட்டான். இவர்கள் கேட்ட முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக ஆக்கப்பட்டு விட்டார்கள். இரண்டாவதாக இவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தூதராக ஆக்கப்பட்டு விட்டார்கள். கல்லா கிடையாது, ஃபதுஹபா, நீங்கள் செல்லுங்கள், பி ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு செல்லுங்கள், இன்னா மஅக்குமா முஸ்தமிஊன், உங்களோடு சேர்ந்து கொண்டு நானும் செவியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஃபாத்தியா ஃபிரௌன்,
ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், கூலா அவனிடத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபாத்தியா ஃபிரௌன் ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நீ உன்ன கடவுள்னு சொல்ற, உன்னையும் உன்னுடைய ஒப்பனையும் உன்னுடைய கூட்டத்தையும் படைத்த, உலகத்தை படைத்த, வானத்தை படைத்த, பூமியை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து தூதராக வந்து கொண்டு வந்திருக்கிறோம். யார்கிட்ட போய் பயந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் இப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது ஏகத்துவத்தை வைக்கக்கூடிய அதே கட்டத்தில் அன்அர்சில் மானா பனி இஸ்ராயில், நீ கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே, ஆண் குழந்தைகளை கொன்று குவித்து கொண்டு பெண் குழந்தைகளை மட்டும் வாளை வைத்து இந்த மக்களை அடிமை என்ற நுகத்தடியில் வைத்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கின்றாயே, அன்றாடம் வாட்டி கொண்டு இருக்கின்றாயே, இந்த மக்களை என்னுடன் நீ அனுப்பி வை என்று கேட்கின்றார்கள். அப்போது ஃபிரௌன், ஏன் உன்னை பற்றி தெரியாதா, நீ என்கிட்ட தானே வளர்ந்த, அதாவது நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த டோன் அப்படியே இறக்கி பதில் சொல்ல முடியவில்லை என்ற உடனே நாம் பார்க்குறோம்ல வாதங்களில் சொற்பொழிவாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். ஜோடி முடிந்து விட்டது, இருக்கக்கூடிய பருப்பு காலியாகி விட்டது, அதனால் பயான் வடிவில் அது வெளியில் வரும். இப்போது ஃபிரௌனும் அவனுடைய அந்த வேகம் எல்லாம் குறைந்து விடுகின்றது. அவன் இந்த நேரத்தில் நீ என்ன வச்சிருக்கிற என்று கேட்கின்ற பொழுது, நான் இறைவனுடைய அத்தாட்சியை கொண்டு வருகின்றேன் என்று மந்திரவாதிகள் வர்றான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் ஃபிரௌனிடத்தில் பேசுறதுக்கு பயந்தாங்க, இவன் பேசுறாங்க, இவர்களை ஈமான் கொண்ட ஒரு கூட்டமும் இப்போது பேச போகின்றது. அவர்களை யார் ஈமான் கொள்கின்றார்கள், இவர்கள் தன்னுடைய கைத்தடியை போட்டவுடனே அது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக ஒரு பாம்பாக உருவெடுக்கின்றது. அதை பார்த்து விட்டு இது என்ன, நான் மந்திரவாதிகளை அழைத்து வருகிறேன் என்று மந்திரவாதிகளை அழைத்து வருகின்றான். அவர்கள் செய்கின்றார்கள், அவர்களுடைய கயிறுகளை எல்லாம் திரிக்கின்றார்கள், பாம்புகளாக உருவெடுக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை போடுகின்றார்கள், அது அப்படியே அவர்களுடைய கயிறுகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் மீண்டும் கைத்தடியாக வந்து விடுகின்றது. வந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், வந்தவர் இறை தூதர், அவர் செய்தது அற்புதம், அவர் செய்தது மந்திரம் கிடையாது, அவர் செய்தது தந்திரம் கிடையாது, வித்தை கிடையாது, அவர் கொண்டு வந்தது இறைவனுடைய செய்தி, இறைவனுடைய அற்புதம் என்று தெரிந்தவுடனே ஆமன்னாம்பி ரப்பி மூசா வஹாரும், மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்புகின்றோம் என்று சொன்ன உடனே இப்போது ஃபிரௌன் கேட்கின்றான், ஆமன் தும் கபுலான் ஆதன் துலக்கும், ஆமன் துலகு கபுலான் ஆதன் அலக்கும், எங்கிட்ட உத்தரவங்களில் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு என்ன செய்கின்றேன் என்று பாருங்கள் என்று சொல்லி, லவ் தத்தியான ஐதியக்கும் அருஜுலக்கும் மின் ஹிலாஃப், உங்களை மார்கால் மார்கை வாங்குகின்றேன், சொல்லி பண்ணக்கும் அஜிமையின் உங்களை எல்லோரையுமே நான் இப்போது சிலுவையில் அறைகின்றேன் சொன்ன உடனே அந்த மந்திரவாதிகள் சொல்றான், தெளிவா எங்களுடைய கண் முன்னால ஒரு தூதர் செய்த அற்புதத்தை நாங்கள் பார்த்து விட்டோம், அவர் இறைவனிடத்தில் இருந்து வந்த ஒரு தூதர் என்பது வித்தை புரிந்த இந்த மந்திரவாதிகள் ஆகிய எங்களுக்கு தெரிகின்றது, அதனால இந்த ஆதாரங்களை பார்த்து விட்டு உன்னை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், வல்லதி ஃபதரனா, எங்களை எவன் படைத்தானோ அவனையும் விட உன்னை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஃபக்லிமான் தக்கால், அளிக்கக்கூடிய தீர்ப்பை அளித்து விடு, இன்னமா தக்லிய ஆதியில் ஹயாத்த துன்யா, நீ கூடிய பட்சம் எங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய தண்டனை எங்களுடைய உடல் கூட்டிலிருந்து இந்த உயிரை எடுப்பாய், மண்டை கபாலத்தை உடைப்பாய், அவ்வளவுதானே, எங்களுடைய இதய கூற்றிலிருந்து ஈமானி உன்னால் பிரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையை ஏற்று அப்போதே ஒரு கூட்டம் சத்தியத்திற்கு வந்து விடுகின்றது. பேச தெரியாத ஒரு மனிதர் என்று நினைத்தும் பேசினார், அவர்களை
உடைய அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆதாரத்தை பார்த்துவிட்டு இந்த மந்திரவாதிகள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்போது ஃபிரௌன் ஏற்கனவே ஒரு சட்டத்தை வைத்திருந்தான், ஆண் குழந்தைகளை மாலை வைப்பது, பெண் குழந்தைகளை வாழ வைப்பது. சொல்றான், சனுகத்தில் அவனாகும் வனஸ்தகும், ஆண்களை சாகடிப்போம், பெண்களை வாழ வைப்போம். இன்னா போக்கவும் ஆகிறோம், நாம் அவர்களுக்கு மேலால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லி மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த சட்டத்தை கொண்டு வருகின்றான். கால மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றார்கள், இஸ்தயினு பில்லா, அல்லாஹ்விடத்திலேயே உதவி தேடுங்கள், வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், இன்னல் அர்தலில்லா, இந்த பூமி அல்லாஹ்விற்கே சொந்தமாகும், யூரிதுஹா மன் யஷாவு மின் இபாதிஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இந்த பூமியில வாழ வைக்கிறது ஆள வைக்கிறது அவன் நாடியவர்களைத்தான், இறுதி முடிவு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் என்று இந்த கருத்தை சொல்றான். சொல்லி பொறுமையா இருக்கிறான். இது நீண்ட ஒரு சம்பவம். இதற்கு இடையில அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்கின்றான், பலவிதமான சோதனைகள். சூரத்தில் ஆறாவை எடுத்து படித்து பாருங்கள், எப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த வேதனை வருகின்ற பொழுது அந்த ஃபிரௌனுடைய சமூகம் சொல்கின்றது, ஃபலம்மா வகா அலைஹிமுர் ரிஜ்ஸ், வேதனை அவர்களை பிடித்த பொழுது, காலு யா மூசா உதுவலனா ரப்பக் பிமா ஹிதைந்த, மூசாவே உங்களிடத்தில் இறைவன் வாக்குறுதி அளித்தபடி நீங்கள் எங்களுக்காக வேண்டிய இறைவனிடத்தில், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த வேதனையை எங்களை விட்டு நீக்கிவிட்டால், ஃபிரௌனுடைய கூட்டத்தார் சொல்றான், நாங்கள் அந்த இறைவனை ஈமான் கொள்கின்றோம், ஒல நுருசிலன்ன பனி இஸ்ரா, ஒல நுருசிலன்ன மாக்க பனி இஸ்ராயில், உங்களுடன் நீங்க வச்சிங்கள தூது செய்தியை சொல்லும் போது பனி இஸ்ரவேலர்களை அனுப்புவோம் என்று சொல்லி அனுப்பி விடுகிறோம். ஆனா துவா செய்யறாங்க, நீங்குகின்றது. அந்த சூரத்து ஆராஃபை படித்தால் தெரியும், வாக்குறுதியை அவன் காப்பாற்றல. கடைசியில அந்த மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இறைவனிடத்தில், அன் அஸ்ரி இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் இரவோடு இரவாக கூட்டி செல்லுங்கள், சாமானியமாக மெத்தனமாக செல்லாதீர்கள், இன்னக்கும் முத்தபாவும், நீங்கள் ஃபிரௌனால் பின்தொடரப்படுவீர்கள் என்று சொல்றான். அப்படி பின்தொடரப்படுறாங்க. இந்த நேரத்தில் முன்னால கடல், பின்னால ஃபிரௌன் துரத்தி விட்டு வருகின்றான். அந்த நேரத்தில் கால அஸ்ஹாபு மூசா ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி, இரண்டு படையும் ஒன்று சேர்ந்த உடனே, கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொல்கின்றார்கள், இன்னா முதல்ல முதிரக்கும், நாம் மாட்டி விட்டோம் என்று சொன்ன உடனே அன்றைக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அந்த துணிவு, அந்த ஏகத்துவத்திற்குரிய அந்த தெம்பு, அந்த தைரியம், அந்த திராணி, அந்த இறை நம்பிக்கை, அந்த ஸ்பார்க்கு அப்படியே பிரகாசிக்கின்றது. கால கல்லா இன்னமாய ரப்பி சயத்தீன், என்னுடைய இறைவன் இருக்கின்றான், நீங்கள் காரணங்களை பார்க்கின்றீர்கள், கடல் இருக்கிறது தப்ப முடியாது என்று நினைக்கின்றீர்கள், பின்னாலே கடவு, பின்னாலே ஃபிரௌனுடைய படை, அங்கும் நாம் ஓட முடியாது என்று நினைக்கின்றீர்கள், கல்லா இன்னமாய ரப்பி சயத்தீன், எனக்கு வழிகாட்டுவான், ஃபாவஹினா இலா மூசா அனுரிப் அஸாக்கல் பஹர், கடலை அடியுங்கள், மூசாவுக்கு உத்தரவு, அது பிளந்து விடுகின்றது, மிகப்பெரிய பிரம்மாண்டமான மலையை போன்று அந்த தண்ணீர் அப்படியே பிளந்து நின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயமும் காக்கப்பட்டது. ஃபிரௌன் அதே கடலிலே அழிக்கப்படுகின்றான். இங்க என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்னல் அரல லில்லா, இந்த பூமி அல்லாஹ்விற்குத்தான் சொந்தம், யூரிசுகா மையஷா, அந்த பூமியில தான் நாடியவர்களை ஆள வைப்பான்,
தான் நாடியவர்களை அவர்களுக்கு அந்த பூமியை தாரை வார்த்து கொடுப்பான் என்று சொன்னான்ல, அது நிறைவேறுகிறது என்று பாருங்கள். கதாலிக் பனி இஸ்ராயில், அந்த பூமியை அப்படியே பனி இஸ்ராயலருக்கு நாம் கொடுத்து விட்டோம், ஃபிரௌனை அழித்து விட்டோம். இதை நான் எதற்கு குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? அடக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பது, போர்க்குரல் எழுப்புவது, அவர்களுக்காக வேண்டி உழைப்பது, இது மார்க்கம் நம் மீது இட்டிருக்கக்கூடிய கடமை, தூது செய்தியில் ஒரு அங்கம். அந்த அடிப்படையில் தான் இட ஒதுக்கீடு என்பது அது கிட்டாத ஒரு காரியம், எட்டாத ஒரு கனி என்று பேசப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில், இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணிச்சலை கொண்டு நீதிக்காக வேண்டி வெளியே வராத ஒரு சமுதாயத்தை வீதிக்கு கொண்டு வந்த கொள்கை தௌஹீத் கொள்கை. அதனுடைய அடிப்படையில் தான் தமிழகத்தில் 3% இடத்தை இறைவனுடைய அருளால் இட ஒதுக்கீட்டை நாம் பெற்றோம். அது 7% ஆக வேண்டும், மத்தியிலே 10% ஆக வேண்டும். சட்டமன்றத்தில் போய் கேட்கப் போகிறேன், குரல் எழுப்பப் போகின்றேன், எங்களுடைய வழி தனி வழி என்று சொன்னவர்கள், தனி பிரதிநிதித்துவம் என்று சொன்னவர்கள், தானே புயல் வந்த இடத்தில் அந்த ஊரில் உள்ள மக்கள் இயங்குகின்றார்களாம். எதற்கு? மீண்டும் ஒரு தானே புயல் வராதா? முதலமைச்சர் கொடுத்த அந்த நிவாரணத்தை பார்த்து, சலுகைகளை பார்த்து, அள்ளி கொடுத்த உதவிகளை பார்த்து மக்கள் நினைக்கின்றார்களாம், தானே புயல் மீண்டும் வராதா என்று தாளம் போடக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜால்ரா என்ற கால்ரா தொற்றி குரல் கொடுக்க முடியவில்லை, புகழ் பாட ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலதான் இந்த ஜமாத்து புகழ் பாடக்கூடிய வேலையை செய்யாது. யாராவது எந்த ஒரு பைத்தியக்காரனாவது இப்படி நினைப்பானா? விதவை ஒரு பெண்ணு கணவனை இழந்து விட்டார், பல இடத்திலிருந்து நிதி வந்து குவிகின்றது, அடுத்த வீட்டுக்காரி நினைக்கின்றாலாம் நம்முடைய கணவனும் சாகக்கூடாதா, எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கின்றன என்று எந்த ஒரு பெண்ணாவது நினைத்து பார்ப்பாளா? அவ சட்டமன்றத்தில் போய் இன்றைக்கு புகழ் பாட ஆரம்பித்து விட்டார்கள். போராடக்கூடிய ஜமாத்து இது மட்டும்தான் இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றது. இதில் தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம், அழைப்பு பணி என்றால் ஆர்த்தி எழுந்து வருகின்றார்கள். இதே போன்று சமுதாய பணி, சமூக பணி என்ற உடனே அவர்களிடத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைகின்றது. இதே போன்றுதான் அன்றைக்கு ஆரம்பத்தில் தமிழக மக்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு தன்மை இருந்தது. அதையெல்லாம் உடைச்சு இந்த வசனம்தான் தூக்கி நிறுத்தியது. எந்த வசனம்? அனிர்சில் மாலா பனி இஸ்ரவேல், எங்களுடன் பனி இஸ்ரவர்களை அனுப்பிவை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆரம்ப கட்ட டோக்கன் எதிர்ப்பை மட்டும் தெரிவித்து விட்டு, அடையாள எதிர்ப்பை மட்டும் தெரிவித்து விட்டு உட்காரவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கடல் வரைக்கும் கொண்டு வந்து காப்பாற்றி விட்டு அந்த பூமியை அவர்களுக்கு சொந்தமாக்கப்படுகின்ற வரை உழைத்தார்கள், பாடுபட்டார்கள், உருகினார்கள், வேலை செய்தார்கள். அதே போன்று மத்தியிலே 10% இடஒதுக்கீட்டை பெறுவதற்குரிய வேலையை தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். அதிலும் இறைவனுடைய கூலி இருக்கின்றது, தூது செய்தியினுடைய ஒரு அம்சம் அது உள்ளடக்கம் என்பதை மனதிற்கொண்டு இறைவனுடைய அருளால் வருகின்ற பிப்ரவரி 14 இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக வேண்டி, இதற்கு தௌஹீத்வாதி தான் தகுதி என்பதை நிர்ணயம் மக்களுக்கு மத்தியிலே நிரூபிக்கின்ற வகையிலே, சோடை போகாதவன், எந்த ஒரு பணத்திற்கும் விலை போகாதவன் இந்த கொள்கைவாதி மட்டும்தான். அந்த கொள்கையை வென்றெடுக்கின்ற வரை ஆண்களும் பெண்களும் நாங்கள் 14 அன்று, பிப்ரவரி 14 அன்று மிகப்பெரிய அளவில் ஆர்த்தெழுவோம், சட்டமன்றத்தில் அந்த குரலை பிரதிபலிக்க செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் ஜாவானான் அல்ஹம்துலில்லாஹ்.